நம் முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களில் அறிவியல் இருக்கிறதாக ஆய்வுகள் கூறியிருக்கு. நிறைய பேர் அதை அறிவியல் இல்லை மூட நம்பிக்கைன்னு வாதிடுகிறோம். என்னதான் வாதிட்டாலும் காரணமே தெரியாமல் பல விஷயங்களை இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். அதில் ஒன்று தான் குழந்தை பிறந்த உடனே முதல் மொட்டை அடிப்பது. ஏன் முடிகளை வெட்டாமல் மொட்டை அடிக்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். இது ஒவ்வொரு மதங்களில் ஒவ்வொரு மாதிரி கடைபிடிக்கப்படுகிறது. சில மதங்களில் பிறந்த உடனே அடிக்கிறார்கள், சில மதங்களில் ஒரு வருடம் கழித்து அடிக்கிறார்கள். குழந்தை பிறப்பதற்கு முன்பாக தாயின் கருவறையில் தான் 10 மாதங்கள் இருக்கின்றன. அங்கு குருதி மலம் சிறுநீர் சூழ்ந்த பகுதியில் குழந்தை ஊறிக்கொண்டு இருந்தது. 10 மாதங்கள் உடல் கழிவுகள் சூழ்ந்த இடத்தில் இருக்கும்போது அவை எந்த அளவு குழந்தையின் உடலில் ஊறி இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். குழந்தையின் உடலில் உள்ள கழிவை நீக்கினாலும் தலையில் உள்ள கழிவை அவ்வளவு எளிதில் நீக்க முடியாது. மயிர்கால்களில் படிந்து இருக்கும் இந்த கழிவை மொட்டை அடிப்பதன் மூலமாக மட்டுமே நீக்க முடியும். முதல் மொட்டையில் நீங்காத கழிவு 2 அல்லது 3வது மொட்டையில் நீக்கப்படுகிறது. மொட்டை அடிக்காமல் அப்படியே விடும் பட்சத்தில் பின்னாளில் நோய் தாக்கும் அபாயமும் அதிக அளவில் உள்ளது. தலையில் மயிர்கால்கள் மட்டுமே உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதன் காரணமாகவே தலையில் எண்ணெய் வைக்கின்றோம். கழிவு அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அது உறிஞ்சும் தன்மையே இருக்காது. அதன் உறிஞ்சும் தன்மையை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே மொட்டை அடிக்கப்படுகிறது. நம் மக்கள் அறிவியலை விட ஆன்மீகத்தையே அதிகம் நம்புவார்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு இணைத்து மொட்டை அடிப்பதை கட்டாயப்படுத்தினார்கள். இன்றும் சிலர் காரணம் தெரிந்து மொட்டையடிக்கின்றனர், சிலர் காரணமே தெரியாமல் மொட்டையடித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் மொட்டையடிப்பதில் நம் முன்னோர்களின் அறிவியல் ஒளிந்துள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.